தொழிலாளர் துறை என்பது தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்டதே தவிர முதலாளிகளை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது அல்ல. முதலாளிக்கு கூட சேர்த்து ஒரு துறையை நீங்க உருவாக்கிட்டு போங்க. முதலாளிகள் துறையும் தொழிலாளர் துறையும் பேசிட்டோம். தொழிலாளர் துறையை பேர வச்சுக்கிட்டு எதுக்குடா முதலாளிகளுக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்கீங்க? ஒடுக்குமுறைகள் பயன்படுத்த முடியுமோ, அடக்குமுறைகளை ஏவ முடியுமோ, முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். எத்தனை அடக்குமுறைகள் வந்தாலும் அத்தனை அடக்குமுறைகளையும் தூள் தூள் தூளாக்குகிற செம்பும் திராணியும் இந்த செம்பன இயக்கத்திற்கு உண்டு. அவன் மிஷின் வச்சிருக்கலாம், மூலதனம் வச்சிருக்கலாம், காப்பு போட்டிருக்கலாம், கம்பெனி கட்டிருக்கலாம். உற்பத்தி செய்வது தொழிலாளிகள். இந்த வேலை நிறுத்தமும் இந்த போராட்டமும் நம் மீது நிர்வாகத்தால் திணிக்கப்பட்டதே தவிர நாம விரிந்து உருவாக்கப்பட்ட போராட்டம் அல்ல. கடந்த 9ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சாம்சங் தொழிலாளர்களுக்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் முதலில் இதனுடைய புரட்சிகரமான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். சுதந்திரம் வாங்கி ஒரு 75 வருஷத்துக்கு பிறகு இந்தியாவில் தொழிற்சங்கம் அமைப்பதற்கு உரிமை வேண்டும் என்று போராடுகிற ஒரு அவல நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருப்பது என்பது ஒரு வெட்கக்கேடான விஷயம் என்பதை தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். 18ஆம் நூற்றாண்டுகளில் 19ஆம் நூற்றாண்டுகளில் தொழிற்சங்கம் அமைப்பதற்காக தொழிலாளிகள் போராடியது, தொழிற்சங்க தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டது, போராடிய தொழிலாளர்களுக்கு கடுமையான சிறை தண்டனை விதித்தது என்பதையெல்லாம் நாம் ஏற்கனவே வரலாறுகளில் படித்திருக்கிறோம். ஆனால் அந்த நீண்ட நெடிய போராட்டத்துடைய விளைவாகத்தான் சங்கம் அமைக்கிற உரிமை என்பது அரசியல் சாசனத்திலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நம் அனைவரையும் வழிநடத்துகிறது. அது சாதாரண குடிமக்களில் துவங்கி இந்திய நாட்டுடைய குடியரசுத் தலைவர் வரை அனைவரையும் கட்டுப்படுத்துவது வழிநடத்துவது இந்திய அரசியல் சாசனம். அந்த இந்திய அரசியல் சாசனத்தினுடைய 19வது பிரிவு நாம் இப்படி ஆயுதமின்றி ஒன்று கூடுவதற்கும் பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை, சங்கம் சேருகிற உரிமை இவை அனைத்தையும் இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கியிருப்பது. ஆகவே அரசியல் சாசனத்திற்கு மேலான ஒரு சட்டம் இந்தியாவில் இருக்க முடியாது. இந்திய அரசாங்கம் எந்த ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றாலும் இந்திய அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுத்தான் நிறைவேற்ற முடியுமே தவிர இந்திய அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அது எவ்வளவு மிருகபல மெஜாரிட்டி இருந்தாலும் அவர்களுக்கு உரிமை இல்லை. அப்படி அவர்கள் மீறி உருவாக்குகிற போதுதான் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி துவங்கி 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி வரை இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் ஒரு வீரம் செறிந்த போராட்டத்தை இந்திய உழவர் பெருமக்கள் நடத்தியதை நீங்கள் அறிவீர்கள். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் ஒன்று சேர்ந்து விவசாயத்தை அழிக்கக்கூடிய, விவசாயிகளை அழிக்கக்கூடிய 3 வேளாண் விரோத சட்டங்களுக்கு எதிராக ஒரு நீடித்த போராட்டத்தை நடத்தி அந்த மோடியை டிராக்டரின் முன்னால் மண்டியிட செய்தவர்கள் இந்திய விவசாயிகள் என்பதை நான் இங்கே பெருமையோடு நினைவுகூட விரும்புகிறேன். ஆகவே எவ்வளவு பெரிய ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொம்பராக இருந்தாலும் சரி, ஒன்றுபட்ட விவசாயிகள் முன்னே, ஒன்றுபட்ட தொழிலாளிகள் முன்னே நிச்சயமாக அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பதற்கு வரலாற்றிலே ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது. உசுப்பேத்த வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை. நம்முடைய வரலாறு அனைத்துமே வெற்றி பெற்ற வரலாறு தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவது, நான் தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்க விரும்புறது என்னன்னா, போராடுவதற்கான உரிமையை சட்டம் அனுமதித்திருக்கிற போது போராடுவதற்கான இடத்தையும் காவல்துறை ஒதுக்கி தந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே நாம முன்வந்து ஏதோ ஒரு தனியாருடைய இடத்திலே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகளில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். எங்களுடைய போராட்டத்தை நீங்கள் ஆதரிக்கலாம், எதிர்க்கலாம். ஆனால் போராடுவதற்கான உரிமையை மறுப்பதற்கு எவனுக்குமே இந்த நாட்டில் உரிமை இல்லை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.
இந்த கோரிக்கையை நீ ஏத்துக்க ஏத்துக்காம போ. ஆனா போராடுகிற உரிமையை எப்படி நீங்க மறுக்க முடியும்? போராடுறதுக்கான இடத்தை ஒதுக்கி தர வேண்டியது காவல்துறையுடைய கடமை இல்லையா? ஆனால் இங்க என்ன நடக்குது? போராடவே கூடாது. மீறி போராடினால்தான் நாங்கள் எங்கேயுமே அனுமதிக்க மாட்டோம். மீறி எங்கேயாவது தனியார் இடத்துல நம்ம அவருடைய நம்மை ஆதரிக்கக்கூடிய நண்பர்களுடைய ஒத்துழைப்போடு போராட்டம் நடத்தினாலும் அது எந்தெந்த வகையில எல்லாம் அந்த போராட்டத்துக்கு இடையூறு செய்யலாம் என்பதிலேதான் தமிழக ஆட்சியாளர்கள் ரொம்ப ஆர்வமாகவும் அதிகார வர்க்கத்தை பயன்படுத்தி இடையூறு செய்வதிலே ரொம்ப ஆர்வமாக ஈடுபடுகிறார்களே தவிர, இன்னைக்கு சாம்சங் தொழிலாளர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யலாம் என்கிற முறையில் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அணுகுமுறை இல்லை என்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய விஷயம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னுடைய நாடு எந்த சங்கத்தில் சேர வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிக்கிறேன். இந்த சங்கத்தில் தான் சேர வேண்டும் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. எனக்கான சங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கும் எனக்கான சங்கத்தை உருவாக்கிக் கொள்வதற்கும் சட்டம் எனக்கு அனுமதி தந்திருக்கிறது. ஆனால் எங்கிருந்தோ வந்த அந்நிய நிறுவனம் நீங்கள் இந்த சங்கத்திலே சேரக்கூடாது, அந்த சங்கத்திலே தான் சேர வேண்டும், அல்லது சங்கமே வைக்க கூடாது, அல்லது இந்த சங்கத்திலே சேர்ந்தால் தான் என்னென்ன சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி தொழிலாளர்களுடைய உரிமைகளை, நான் எந்த தொழிலாளியா இருந்தாலும் சரி, வேற எந்த சங்கத்திலே சேர்ந்திருந்தாலும் சரி, சங்கம் சேர்வதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது, அதற்கான சுதந்திரம் எனக்கு இருக்கா இல்லையா? எதுல சிஐடி சேரமா, இன்னொரு சங்கத்துல சேரமா, இன்னொரு சங்கத்துல சேரமா, அது பிரச்சனையே இல்லை. ஆனா அது என்னுடைய சுதந்திரத்தில் நீங்கள் தலையிடுகிறீர்கள். நான் எந்த சங்கத்தில் சேர வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிக்கணும். அதை தீர்மானிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? நிர்வாகத்திற்கோ அரசாங்கத்திற்கோ என்ன உரிமை இருக்கிறது? ஆகவே இது நம்முடைய சுதந்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இது வெறும் ஏதோ ஒரு சங்கத்தை துவக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, இரண்டாவது சாம்சங் தொழிலாளர்கள் நடத்தக்கூடிய இந்த போராட்டம் என்பது உங்களுக்காக மட்டும் நீங்கள் நடத்தவில்லை. இங்கே இருக்கக்கூடிய இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம், இதுல வேற உயர் சிறப்பு பொருளாதார மண்டலம் வேற, எல்லாமே தொழிற்சாலைகள் தொழிலாளிகள், இவர்கள் இல்லாமல் உற்பத்தி என்பது இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா புதிய புதிய பெயர்களில் தொழில் வளாகங்களை உருவாக்கி அதற்கென்று சிறப்பு சட்டங்களை உருவாக்கி ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் முடமாக்குவதற்காக திட்டமிட்டே உருவாக்கப்பட்டதுதான் இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் போன்ற பல்வேறு திட்டங்கள். நான் என்ன கேட்க விரும்புறேன், விவசாயி இல்லாம வேளாண் உற்பத்தி நடக்குமா? உணவு தானியங்களை உற்பத்தி பண்ண முடியுமா? தொழிலாளிகள் இல்லாமல் இந்த சாம்சங் என்கிற இந்த தொழிற்சாலை வளாகம் எதையாவது உற்பத்தி செய்ய முடியுமா? அவன் மிஷின் வச்சிருக்கலாம், மூலதனம் வச்சிருக்கலாம், காப்பு போட்டிருக்கலாம், கம்பெனி கட்டிருக்கலாம், உற்பத்தி செய்வது தொழிலாளிகள். தொழிலாளிகள் ஈடுபடவில்லை என்றால் உற்பத்திக்கு வழியே கிடையாது. ஆகவே விவசாயிகளாக இருந்தாலும் சரி, தொழிலாளிகளாக இருந்தாலும் சரி, உற்பத்தி நடைபெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு பொருள் புதிதாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உழைப்பு இல்லாமல் எதுவும் கிடையாது. வச்சுக்கிட்டே இருக்கட்டுமே, எம்மா நாளைக்கு கம்பெனி பூட்டி வச்சிருப்பான், எம்மா நாளைக்கு அந்த காம்பவுண்ட் போட்டு வச்சுட்டு இருப்பான், காவல் காத்துட்டு இருப்பான், உற்பத்தி நடக்கணும் இல்ல, இல்லன்னா உனக்கு என்ன பொருளாதார கம்பெனினால உற்பத்தி நடக்கணும், வியாபாரம் நடக்கணும், அதன் மூலமா தான் லாபம் வரும் உனக்கு. சும்மாவே மிஷினை வச்சு பூட்டி வச்சுட்டு லாபம் வருமா உனக்கு? வருமானம் வருமா உனக்கு? ஆகவே தொழிலாளிகள் இல்லாமல் வெறும் மூலதனத்தை மட்டும் வைத்துக் கொண்டு எந்த முதலாளியாலும் பிழைக்க முடியாது, எந்த முதலாளியாலும் வருமானத்தை ஈட்ட முடியாது. ஆகவே தொழிலாளிகளும் மூலதனமும் இணைகிற போதுதான் உற்பத்தி என்பது சாத்தியம். அது அவர்களுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் என்ன நினைக்கிறாரவா, முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் என்னென்ன ஒடுக்குமுறைகள் பயன்படுத்த முடியுமோ, அடக்குமுறைகளை ஏவ முடியுமோ, முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் என்கிற முறையிலேதான் நிர்வாகத்தினுடைய அணுகுமுறை இருக்கிறது, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை என்பது இருக்கிறது, மாவட்ட நிர்வாகத்துடைய அணுகுமுறை என்பது இருக்கிறது. ஆனால் நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய ஒன்றுபட்ட போராட்டத்திற்கு முன்னால் எத்தனை அடக்குமுறைகள் வந்தாலும் அத்தனை அடக்குமுறைகளின் தூள் தூள் தூளாக்குகிற தெங்கும் திராணியும் இந்த செங்கோடு இயக்கத்திற்கு உண்டு, சிஐடிக்கு உண்டு என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவதன் மூலமாக இன்னமும் சங்க வைக்க முடியாமல், சங்க வைத்திருந்தாலும் செயல்பட முடியாமல் அச்சப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா தொழிலாளிகளுக்கும் உங்களுடைய இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கரை இருக்கிறது, ஒரு வெளிச்சத்தை கரை இருக்கிறது. உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற்றால் எல்லா தொழிலாளர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய தெம்பும் தன்னம்பிக்கையும் உருவாகும். எல்லா தொழிற்சாலைகளையும் சங்கம் சேர வேண்டும், சங்கம் அமைக்க வேண்டும் என்கிற தன்னம்பிக்கை அவர்கள் பெறுவார்கள். நீங்கள் நடத்துகிற இந்த போராட்டம் என்பது சாம்சங் தொழிலாளர்களுக்காக மட்டுமல்ல, சங்கம் வைக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற, ஏங்கிக் கொண்டிருக்கிற எல்லா தொழிலாளர்களுக்கும் அவருடைய விடுதலைக்காகவும் நீங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்.
இந்த போராட்டம் விரைவாக வெற்றி பெற வேண்டும், விரைவாக முடிவுக்கு வர வேண்டும். அதற்குரிய எல்லா விதமான முயற்சிகளையும் தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். தொழிலாளர் துறை என்பது தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்டது தவிர முதலாளிகளை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது அல்ல. தொழிலாளர் துறை என்பதை தொழிலாளர் நலத்துறை அமைச்சரும் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே தலையீடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொழிலாளர் துறை என்று பெயர் வைத்துக் கொண்டு முழுக்க முழுக்க நிர்வாகத்துக்கு ஆதரவாக முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு துறையாக தொழிலாளர் துறை என்பது மாறி இருப்பதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. முதலாளிக்கு கூட சேர்த்து ஒரு துறையை நீங்க உருவாக்கிட்டு போங்க. முதலாளிகள் துறையும் தொழிலாளர் துறையும் பேசிட்டோம். தொழிலாளர் துறை பேர வச்சுக்கிட்டு எதுக்கு நான் முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கீங்க? நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டது என்கிற செய்தி அங்கிருந்து வர வேண்டும் என்றே நாம் அனைவரும் விரும்புகிறோம். இந்த போராட்டத்தை நீடிக்க வேண்டும் என்று நான் விரும்பி இங்கே உட்கார்ந்திருக்கவில்லை. இந்த நிமிடத்தில் அங்கே உடன்பாடு ஏற்பட்டது. சிஐடி சங்கத்தை சாம்சங் நிர்வாகம் அங்கீகரிக்கிறது, தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிர்வாகம் ஏற்கிறது என்கிற செய்தி வந்தால் இன்றைக்கே போராட்டத்தை முடிப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். இந்த வேலை நிறுத்தமும் இந்த போராட்டமும் நம் மீது நிர்வாகத்தால் திணிக்கப்பட்டதே தவிர நாம விரும்பி உருவாக்கப்பட்ட போராட்டம் அல்ல என்பதை தமிழ்நாடு அரசாங்கம் உணர வேண்டும். ஆகவே இந்த போராட்டம் வெற்றிகரமாகவும் நியாயமான முறையிலும் தீர்ப்பதற்கு ஆட்சியாளர்கள் எல்லா விதமான முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்று நான் மெத்த பணியோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை இந்த போராட்டம் நீடிக்குமானால் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் சாம்சங் தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக அவர்களுடைய கோரிக்கைக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் உங்களுக்கு ஆதரவான போராட்டத்தை நடத்தும் என்று தெரிவித்து மீண்டும் ஒரு முறையுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.